தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாலா இயக்கிய வர்மா திரைப்படம் தங்களுக்கு திருப்தி அளிக்காததால் இப்படத்தை டிராப் செய்வதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் தெலுங்கு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களையும் மிகவும் கவர்ந்தது. தமிழில் நடிகர் விக்ரம் மகன் துருவை வைத்து பாலா இயக்க வர்மா என்கிற பெயரில் இப்படம் உருவானது. படத்தின் அனைத்து வேலைகளும் முடிந்து ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை கைவிடுவதாக இப்படத்தை தயாரித்த E4 என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் திடீர் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, E4 என்டர்டைன்மெண்ட் அர்ஜுன் ரெட்டி படத்தை தமிழில் வர்மா என்ற தலைப்பில் தயாரித்துள்ளது. தயாரிப்பு நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்ட படத்தின் இறுதி வடிவம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. மேலும் படத்தின் உருவாக்கத்தில் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதால் படத்தை கைவிட முடிவு செய்துள்ளோம். மேலும் வர்மா படத்தை குருவை வைத்தே மீண்டும் முதலில் இருந்து எடுக்க முடிவு செய்திருக்கிறோம். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும். படத்தில் இடம்பெறும் நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும். விரைவில் படப்பிடிப்பை தொடங்கி 2019 ஜூன் மாதத்தில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளோம். இந்த விவகாரம் தமிழ் சினிமா உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.